ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட ஐடி ஜாப்ஸ் பற்றி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட சில கேள்விகளுக்கான விடை பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 நீங்கள் ஆல்ரெடி இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்குடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். அந்த கேள்விகளையும் மறக்காமல் செக் அவுட் செய்து பாருங்கள். இப்போ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் கரியர் ரோட்மேப், ஐடி ஜாப்ஸ், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மூன்று முக்கியமான பிளேலிஸ்ட்டையும் நேரம் இருக்கும்பொழுது பாருங்கள். ஆல்சோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை தேடுறீங்க ஆர் ஏதாச்சும் படிக்கணும், ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்து மற்றவங்க அந்த ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. 50,000 பிளஸ் நபர்கள் உங்களுக்காகவே கைடு பண்ண ரெடியாக இருக்காங்க. அடுத்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, கேன் வி ஸ்விட்ச் டு அ நியூ கம்பெனி இன் 1 இயர்? ஒரே வருடம் கம்பெனியில் வேலை பண்ணிவிட்டு அடுத்த கம்பெனிக்கு நான் போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது எந்த காரணத்திற்காக நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்ற எனக்கு ஆன்சர் தெரியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் கிடைக்கும், இன்னொரு கம்பெனிக்கு போனால் வேலை கிடைக்கும், அதாவது பெட்டரான சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கலை, வேறு டொமைனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக போவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு, வேறு சம்பளத்துக்காக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷனில் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டு லேர்ன் பண்ணிட்டீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். இதில் எனக்கு இதுக்கு மேலே படிக்க எதுவுமே இல்லை, லேர்ன் பண்ண எதுவுமே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த கம்பெனியில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கம்பெனிக்கு போகலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த ரோலே பிடிக்கலை, இந்த ரோல்னால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, வேறு ஏதாச்சும் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல் வேறு கம்பெனிக்கு போகலாம். பட் இம்மீடியட்டாக ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு சம்பளத்திற்காக நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எல்லா நாலேஜும் அந்த பொசிஷனுக்கான எல்லா நாலேஜும் நமக்கு கொடுக்காது. ஸோ இன்னொரு 2 இயர்ஸ் கிட்ட நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது எல்லா நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, பட் உங்களுடைய நாலேஜ் அங்கே அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா தட் வுட் பி த ரைட் டைம் டு ஸ்விட்ச். கரியரில் பிரேக் இருக்குது, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வரணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க. இங்கே இந்த இடத்துல கேட்ட குவெஸ்டனுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ். ஸோ பிரேக் இன் கரியர் இருக்குது அப்படின்னா ரீஸ்டார்ட் செய்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரெசியூமில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியாக நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க அப்படின்றதையும் உங்களுடைய ஸ்கில் செட்டை இப்போ இண்டஸ்ட்ரியில் தேவையான ஸ்கில் செட்டோட மேப் பண்ணியிருக்கீங்களா, அதாவது அந்த 5 வருஷம் 4 வருஷம் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து யாரும் பார்ப்பது கிடையாது. ஆக்சுவலாக அந்த கேப் இன் ஸ்கில் செட்டு தான் வந்து அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ரோலுக்கு என்ன ஆக்சுவலாக தேவைப்படுது, அந்த ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கா இல்லை அப்படின்னா அதை எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதற்கான கோர்சஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணி உங்களோட ரெசியூமை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ரீஸ்டார்டிங் கரியருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஏதோ ஒரு காரணத்தினால சில விமன் கல்யாணத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுடைய ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்றதுக்காக கரியரை பிரேக் பண்ணுறாங்க, ஒரு ஃபியூ இயர்ஸ் பிரேக் எடுக்கிறாங்க, இல்லை சில பேர் ஹெல்த் கண்டிஷனுக்காக கரியரை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து அகெயின் ரீஹையர் பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், அந்த ரோலுக்கு உங்களுடைய ஸ்கில் செட் மேப் ஆகுதா, அந்த அந்த கரியர் கேப்பை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் காட்டணும், அதை மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு செல் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள், அதுவே உங்களுடைய மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் இன் யோர் இன்டர்வியூ. அடுத்த குவெஸ்டின் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் போதுமா, இல்லாட்டி ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில பிராண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் ஒரு கோர்சஸ் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டு அப்படின்னு நீங்கள் சொல்லலை. ஸோ நான் அசியூம் பண்ணுறது நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி ஒன்று, இன்னொரு கேட்டகரி வந்து என்ன படிக்கணும்னு தெரியும், அதை நான் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்றது தான். ஸோ நீங்கள் என்ன எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது
பார்க்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகும். எதில் படிக்கணும், என்ன படிக்கணும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, எதில் படித்தா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துலேயுமே ஸ்கோப் இருக்குது. இதில் ஸ்கோப் இருக்கா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு இது வருதா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்தந்த ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் இருக்கும். இப்போ அந்த எல்லா ரோல்ஸ்லையுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு அதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, உங்களால் அதை படிக்க முடியுமா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ்லலாம் வந்து ரோட் மேப் வீடியோஸு அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது இப்படி படிக்கணும், அடுத்து இது படிக்கணும் அப்படின்னு நிறைய ஃப்ரீ கான்டென்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதெல்லாம் படிச்சுட்டு ஓகே எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியுது, இப்போ அடுத்து நான் வந்து ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு தெரில, ஒரு இன்டர்வியூக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் வேல்யூ ஆட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனால் போதும். பிளைண்டாக அது என்ன கோர்ஸ்னே தெரியாமல் அதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு புரியாமல் அது எண்ட் ஆஃப் த டே அது என்ன சிலபஸ் இதில் படித்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கிது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு போகாமல் உங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, இந்த டொமைன் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகணும், பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு கிளாரிட்டி இல்லை, அதனால் அந்த கிளாஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்ற கிளாரிட்டி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் ஒரு கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் பவர்பிஐ படித்தா எனக்கு என்ன மாதிரி ரோல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வெறும்ன பவர்பிஐ படிக்கிறீங்க அப்படின்னா பவர்பிஐ முதல்ல எங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்றது எங்கே பயன்படுத்துவாங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ ஐடியலாக உங்களுக்கு டேட்டா அனலிஸ்ட் ரோலாக உங்களுடைய ரோல் பேர் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராபப்ளி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிஸ்னஸுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தார் போல் பவர்பிஐ டூலை பயன்படுத்தி டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரெஷர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ரோல். இதுவே நீங்கள் வந்து பவர்பிஐ மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கில் செட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மற்ற ரோல்ஸுக்கு நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு என்னென்ன வேறு ஸ்கில்ஸ் தேவை அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ வித் ரோட் மேப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நேரம் இருக்கும்பொழுது அந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது குவெஷ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். அன்டில் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிரான்ச் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.